விவர்ஸ், வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன். நான் இன்னைக்கு பௌர்ணமி அன்று இது மாதிரி பணம் வைக்கும் இடத்தில் வையுங்கள், பண வரவு இருந்து கொண்டே இருக்கும், சக்தி வாய்ந்த தாந்திரீகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்கள். அது என்னென்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு நான் சொல்லிடுறேன். நம்ம இந்த சொப்பு சாமான்லாம் விளையாடுறதுக்காக ஒரு சின்ன சின்ன பானை பிள்ளைங்க வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பானை கிடைச்சா ஒன்று வாங்கிக்கோங்க. பானை இருந்துச்சு உங்கள் வீட்டில், பழைய பானை சின்னதாக குட்டியாக இருந்ததுன்னா கூட அதை எடுத்துக்கோங்க, ஏன்னா அந்த பானையில் வச்சா ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து, சரி என்கிட்ட இல்லாமான்ற பட்சத்தில் டீ குடிப்போம் இல்லைங்களா, அந்த கப்பு அதுவும் பீங்கான் கப்பாக தான் இருக்கணும். அந்த பீங்கான் கப்பு நீங்கள் யூஸ் பண்ணாத கப்பாக இருந்து, தேவையில்லாமல் சில பேர் வந்து பீரோலையோ இல்லை கண்ணாடி ஸ்டாண்ட்லேயோ வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி கப்பு இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு நெகட்டிவ், வீட்டில் இந்த நெகட்டிவெல்லாம் இழுத்துக்கோ, பாசிட்டிவ் வைப்ரேஷனே வெளியிடுறது நல்ல அந்த இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் தான். நம்ம வந்து சில்வர் இதெல்லாம் வைக்கிறத விடவே இந்த பானை இவ்வளோ பெருசு கிடைக்கலனா கூட சின்னதாக கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. குட்டி பானை ஒரு அளவுக்கு, ஒரு 100 கிராம் அரிசி கொள்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ஓகேங்களா, அந்த அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு வாங்கிக்கணும். அடுத்தது வந்து ஒரு கண்ணாடி டம்ளர் வேணும். இந்த கப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணாத கப்பாக இருந்தால் பரவாயில்லைங்க, யூஸ் பண்ணிட்டால் கூட வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ண கப்பு தாமான்னா கூட வாஷ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து, நான் இன்றைக்கி வந்து நான் கண்ணாடி கிளாஸில் தான் நான் இன்றைக்கி வைக்க போகிறேன். ஏன்னா கண்ணாடி கிளாஸில் வச்சோம்னா ரொம்பவே நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். ஆனால் இல்லாத பட்சத்துக்கு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன், அதில் வச்சாலும் நல்ல சக்தி தான் கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ இந்த கண்ணாடி டம்ளரில் என்ன செஞ்சால் நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும், நம்ம பண வைக்கிற பீரோவில் இதை நம்ம வைக்கணும், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பச்சரிசி கொட்டியிருக்கிறேன். இதில் பச்சரிசி போட்டிருக்கேன். இது வழிய வழிய தம் பண்ணி நம்ம வைக்க தேவையில்லை. வழிஞ்சிதுன்னா எப்போவுமே அரிசி வந்து நீங்கள் எடுக்கும்போது இறையாமல் எடுங்க ஓகேங்களா. அதில் வந்து 1 ரூபாய் காயின், 1 ரூபாய் காயின் தான் வேணும் நம்ம அதில் வைக்கிறதுக்கு. அந்த தலைப்பக்கம் மேலே இருக்கிற மாதிரியும், 1 ரூபி காயின் உள்ளே இருக்கிற மாதிரியும் அந்த காயினை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு இது எப்போ செய்யலாம் கேட்டிங்கன்னா, காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செய்யுங்க. காலைல எழுந்து குளித்து முடிச்சுட்டு இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் அரிசி, பச்சரிசி தான் கொட்டணும், புழுங்கல் அரிசி கொட்டக்கூடாது, பச்சரிசி தான் கொட்டணும். கொட்டி அதில் நல்லா நம்மளுடைய வேண்டுதல், ஏன்னா அது வந்து தானியத்தை வச்சு நம்ம எந்த அரிசியும் நம்ம தானிய வகையில் சேர்ந்தது தானே, தானியத்தை வச்சு நம்ம இதை செய்கிறது மூலிமா நம்மளுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்கும். இந்த அரிசி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காயினை வச்சுட்டு கொஞ்ச நேரம் பூஜையில் வச்சு கும்பிடுங்க, சாமியை கும்பிட்டுட்டு வணங்கிட்டு நல்லா, அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பணம் வைக்கிற பீரோவில் இது நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் காலையில் தவற விட்டுட்டிங்கன்னா, காலைல செய்ய தவற விட்டுட்டிங்கன்னா ஈவினிங் செய்யுங்க. மாலை 6 மணிக்கு மேலே நம்ம நிலாவை பார்த்துட்டு கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் சந்திரனை வணங்கிட்டு கூட இதை நீங்கள் செஞ்சால் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் இது மாதிரி இந்த கிளாஸில் நீங்கள் வைக்கிறது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம அந்த பணம் வைக்கிற இடத்த வந்து அந்த எவ்வளோ ஒரு நெகட்டிவ் தன்மை இருந்தால் கூட அது இழுத்துக்கும், அந்த அரிசி உள்வாங்கிக்கும். அந்த அரிசியை நம்ம அப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த பௌர்ணமிக்கு முன்னாடி மொதல் நாள் எடுத்து அந்த அரிசியை வந்து பவுடராக நுணுக்கி கொஞ்சோண்டு வெள்ளம் கலந்து எறும்புக்கு வந்து கொஞ்சம் எறும்பு போகிற இடத்துல போட்டுட்டாலும் ஓகே. கோவில்களில் போய் எறும்பு போகிற இடத்துல பிள்ளையார் இருப்பார் இல்லைங்களா, அந்த இடத்துல போட்டாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா சாதமாக ஒரு பொங்கல் பொங்கி காக்காவுக்கு நீங்கள் உணவாக படைச்சாலும் ஓகே. இது ரெண்டு தான் செய்யணும். அந்த காயினை வந்து நீங்கள் பூஜை எதுக்காவது கோவிலுக்கு போகிறது, கோவிலை எதுக்காவது அந்த காயினை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசு புதுசாக அந்த காயினை வைக்கணும், மாதம் மாதம் நீங்கள் இதை வைக்கணும். இந்த லக்ஷ்மி தேவி இதில் எழுந்தருள செய்கிறது தான் இந்த விஷயமே. பச்சரிசியில் எப்போயுமே லக்ஷ்மி வந்து வாசம் பண்ணுறது. இப்போ நம்ம எந்த விசேஷமாக இருந்தாலும் பச்சரிசி தான் நம்ம முதல்ல வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நலங்கு வைக்கிறதா இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் பச்சரிசி தான் நம்ம எடுக்கிறோம். அதனால் பச்சரிசியில் லக்ஷ்மி வாசம் பண்ணுறதா நம்ம முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு வைக்கிறது மூலிமா நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு கூடும். இதை வந்து விவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.